பேர் என்ன? தியோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க ரிகோகுல் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 4 எமோட் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் எமோட் ஸ்லாட்டை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐகனும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து சரியாக மேக் பண்ணி போட முடியல. 1-2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவில் போட்டுட்டு இருந்தேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல. இன்னைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இல்லை டிஸ்லைக் ஆச்சு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட் ராயல்லேருந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டல் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கோல்ட் ராயலில் வந்து வரப்போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பண்டலும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் 100% பார்த்தீங்கன்னா அந்த பண்டலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி ப்ரோ, இந்த பண்டல் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் மூலிமா நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இன்னொரு பண்டலும் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் மூலிமா நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டல் தான் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன்லாம் வந்து அப்டேட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த மூணு பண்டலில் எந்த பண்டல் கோல்ட் ராயலில் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எஃப்எஃப் டோக்கனில் வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நாங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த ப்ரோ பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் வரப்போது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த பண்டல் நேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பண்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலிமா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாடாலிக்கான ஸ்கின்னுமே இருக்குது. ஓகேவா? இந்த பண்டல் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா ஒரு ஒயிட் கலர் ஹார்டின் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கேமில் வந்து லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போது. அது லக்கி வீல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலிமா 9 டைமண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பண்டில்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஈவெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இந்த ஈவெண்ட்டை மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஸ்பின் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைனோ பண்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் எமோட் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த டைனோ பண்டல்ஸில் உங்ககிட்ட எந்த டைனோ பண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளாக் எமோட் எத்தனை பேர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிங்கோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா சும்மா மெர்சல் ஆகிடுவீங்க. அந்த ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. சும்மா கட்டிங்லாம் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து சும்மா வெறித்தனமாக இருக்காரு. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த ஈவெண்ட்டில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வருக்கு வந்தது. ஓகேவா? நம்ம சர்வருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பிடுங்குற மாதிரி ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த பண்டல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? நீங்கள் தான் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ண போகிறீங்க. என்ன கேட்டா இது வந்து ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு அடுத்ததாக கேமில் வரப்போகிற ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து 2 நைட் அப்டேட்டாகவும் சொல்லலாம். ஓகேவா? இது வந்து முதல்ல நான் சொல்லியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட் அப்டேட்டாக வந்து வரப்போது. பிப்ரவரி 2 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவோ வேலட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நாளைக்கு நமக்கு வரப்போது. இதெல்லாம் எந்த கன் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கன் ஸ்கின் மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது. அது என்ன கன் ஸ்கின்னு கேட்டிங்கன்னா யூஎம்பிக்கான கன் ஸ்கின் மட்டும் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராகன் ஏக்கவும் வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஈவோ கன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை. ஓகேவா? அது ஈவோ கண்ணுக்கான டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னும் இருக்குது. என்னோட கலெக்ஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் வந்து இன்னைக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மந்தோட ஸ்டார்டிங். ஓகேவா? இந்த போயா பாஸ் தான் இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதர் சர்வருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸ் வந்துருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 399 டைமண்ட் அதாவது 400 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த போயா பாஸ் வந்துருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்களானா இந்த போயா பாஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 4 எமோட் ஸ்லாட் வந்து அடிஷ்னலாக வருமா.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆன் நெக்ஸ்ட் பை அப்படின்னா என்ன தெரியுமா? நெக்ஸ்ட்டு போயா பாஸ் நீங்கள் இந்த போயா பாஸ் கிளைம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயா பாஸ் கிளைம் பண்ணிங்களா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 லெவல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களான்னா 150வது லெவல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்கிரேடும் பண்ணிக்கலாமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு போயா பாஸில் வந்து கொடுத்து வச்சுக்க ஒரு ஃபியூச்சர். ஓகேவா, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த 4 ஸ்லாட்டு எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களான்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்களானா இந்த எலிட் பாஸ் முன்ன எலிட் பாஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க லைனாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போயா பாஸ் வந்து போட மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்களானா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்களானா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போயா எலிட் பாஸ்லாம் போட்டோம்னா பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஆல்ரெடி வந்துடும். ஓகேவா, நம்ம கிளைம் பண்ண உடனே வந்துடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் அப் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமண்ட்ஸ்லாம் ஆகும், ஒரு சில டைமண்ட்ஸ் சொல்ல முடியாது, நிறைய டைமண்ட்ஸே ஆகும். ஓகேவா, நீங்கள் யாராச்சும் அப்படியே அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களா அந்த பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் போயா பாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஜனவரி மந்தில் போன ஜனவரியில் அப்போ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா, அது வந்து எப்படின்னு தெரியாமல் போட்டுட்டேன், அது வந்து அப்கிரேட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேவா, நான் வந்து அப்கிரேட்டும் பண்ணலை, அது அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை. ஓகேவா, நம்ம கரீனா வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி இது மாதிரி அடிஷ்னலாக ஒரு 4 எமோட் ஸ்லாட் கொடுத்தோம்னா நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயா பாஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க கொடுத்துருக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கோசமே பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போயா பாஸ் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா போயா பாஸ்லாம் வந்து போட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டப்பு இல்லாத காரணத்தினால் நான் வந்து போயா பாஸ் வந்து போடலை. என்ன ப்ரோ தெலுங்கு பேசுகிற டப்பு அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களேன்னா மணி தாங்க, எந்த பாஷையில் சொன்னாலும் மணின்றது ஒன்று தாங்க. ஓகேவா, டப்புன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். நீங்கள் தெலுங்கு யாராச்சும் தெலுங்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தடபாபாய், லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.